பல்லவ பேரரசர்களும் மிகுந்த புகழுடன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் நரசிம்மவர்மன். பல்லவர்களின் பழங்கால துறைமுகமான மகாபலிபுரம் என்ற மாமல்லபுரம் இன்றும் இந்தியாவில் முக்கியமானதோர் சுற்றுலா தலமாக விளங்குகிறது. மாமல்லபுரத்தின் பெயரில் இருப்பது வேறு யாருமல்ல, நரசிம்மவர்மன் தான். மல்யுத்த வீரனாய் போர்களில் விளங்கியதால் மாமல்லன் என்றும் அழைக்கப்பட்டார். 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் சிம்ம விஷ்ணுவும் பாண்டிய மன்னர் கடுங்கோனும் களப்பிரர்களை வீழ்த்தி தமிழகத்தை இருண்ட காலத்திலிருந்து மீட்டனர். சிம்ம விஷ்ணுவின் வம்சாவழியில் வந்தவரே நரசிம்மவர்மன். சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மன், சிம்ம விஷ்ணுவின் பேரன் நரசிம்மவர்மன். கட்டிடக்கலையை பெரிதும் போற்றியவர் நரசிம்மவர்மன். மகாபலிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்றழைக்கப்படும் 5 ஒற்றைக்கல் கோயில்களும் அர்ஜுனன் தபசு என்றழைக்கப்படும் புடைப்புச் சிற்பங்களும் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. நரசிம்மவர்மனின் தாத்தா சிம்ம விஷ்ணு ஒரு வைணவர். அவருடைய தந்தை மகேந்திரவர்மன் முதலில் சமண மதத்தை பின்பற்றி பின்னர் சைவ மதத்தை தழுவினார். நரசிம்மவர்மன் சைவ மதத்தவராக இருந்தாலும் தனது நாட்டில் உள்ள மற்ற மதத்தினரையும் வேற்றுமை பாராமல் நடத்தினார். புத்த மத நூல்களை சேகரிப்பதற்காக இந்தியாவில் 17 ஆண்டுகள் பயணம் மேற்கொண்ட சீன புத்த துறவி யுவான் சுவான் நரசிம்மவர்மனின் காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். அப்போது காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட புத்த மடங்கள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பல்லவர்களின் பரம எதிரிகளான சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி, அதுவே இன்றைய கர்நாடகத்தின் பாதாமி. பல்லவர்களும் சாளுக்கியர்களும் எப்போதும் முரண்பாட்டிலும் பூசலிலுமே இருந்தனர். மகேந்திரவர்மனின் ஆட்சியில் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி பல்லவர்களை வீழ்த்தினார். பல்லவர்கள் தமது தலைநகராகிய காஞ்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் வடபகுதிகளை முற்றிலுமாக இழந்தன. அரியணை ஏறிய நாளிலிருந்தே புலிகேசியை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தார் நரசிம்மவர்மன். புலிகேசியினால் தன் தந்தை மகேந்திரவர்மனுக்கு நேர்ந்த அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்க விரும்பினார். ஒரு நாள் அடிபட்ட புலியை சீண்டுவது போல் புலிகேசி பல்லவர்களை நோக்கி மீண்டும் படையெடுத்தார். இம்முறை பல்லவ ராஜ்யத்தின் தலைநகரான காஞ்சியை குறிவைத்தார். நரசிம்மவர்மன் தீரா பகையுடன் போரில் எதிர்த்து நின்றார். சாளுக்கிய படைகளை அடுத்தடுத்து 3 போர்களில் வென்று அவர்களை வாதாபிக்கு திரும்பி ஓடச் செய்தார். பகைவரை ஓட வைத்ததோடு திருப்தி அடையாமல் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை நோக்கி படையெடுக்க முடிவெடுத்தார் நரசிம்மவர்மன். அடுத்து நடந்த போரில் புலிகேசியை வீழ்த்தி வென்றது மட்டுமல்லாமல் அவரை கொன்றார் மாமன்னர் நரசிம்மவர்மன். வெற்றிக்கு பின் வாதாபி கொண்டான் என்று போற்றப்பட்ட நரசிம்மவர்மன் தனது பிரம்மாண்ட வெற்றியை வாதாபியில் உள்ள ஒரு கோவில் கல்வெட்டில் பதித்தார். இம்மாபெரும் படையெடுப்பை முன்னின்று நடத்தியவர் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. வெற்றிக்கு பின்னர் அவர் வாதாபியிலிருந்து விநாயகர் சிலை ஒன்றை கொண்டு வந்தார். அதுவே இன்று வாதாபி கணபதி எனப்படும் புகழ்பெற்ற விநாயகர் சிலை. எழுத்தாளர் கல்கியின் தலைசிறந்த கதைகளான சிவகாமியின் சபதம் மற்றும் பார்த்திபன் கனவு இரண்டுமே நரசிம்மவர்மனின் வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்ட கதைகள். நரசிம்மவர்மனின் போர் வெற்றிகளும் கலை பொக்கிஷங்களும் மாமல்லபுரத்தினால் நம் நினைவில் என்றென்றும் வாழும். நரசிம்மவர்மன்.